உள்ள வந்ததுல இருந்தே ஒரு சின்ன சம்சாரத்தில் பாஃப்டாவா போஃப்டாவா அப்படின்ட்டு பாஃப்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. திடீர்னு இங்கிலீஷ்ல வந்து ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது போஃப்டாங்கிற மாதிரி இருந்தது. ஆமா, என்ன மாதிரி எது கரெக்டாவே தெரியலையே அப்படின்னு. என்னன்னா, நம்ம இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 16 வயதுல இன்னொரு தடவை எல்லாத்துக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிருந்தோம். அந்த 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அதுதான் ஃபஸ்ட்டு படம் எங்கள் டேரக்டர்டா அசிஸ்டண்டாக சேர்ந்தது. எனக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது, டைரக்ஷனுக்கு வந்து வான்னு சொல்லி கூப்பிட்டப்போ எனக்கு எதுவுமே தெரியாது சார் டைரக்ஷன் பற்றி. யோ, உனக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது, டெக்னிக்கல் நாலேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் வாயா அப்படின்னாரு. 2 நாள் ஷூட்டிங் முடிச்சு 3வது நாள் வந்து டைரக்டர் வர்றதுக்கு நாள் உட்காந்துருந்தேன். அங்கே அந்த எக்ஸ்போஸ் பண்ண ஃபிலிம் பாக்ஸ் இருக்கு, அது வச்சு அந்த டேப் போட்டு ஒட்டி வச்சுருந்தது. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, கமல் ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் நடிச்சது, இப்போ இதை பிரித்து பார்த்தோம்னா பிக்சர் தெரியுமா, அதனால இதை பிரித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது ஒட்டி வச்சுருக்காங்களே, ஏன் ஒட்டி வச்சுருக்காங்க, சும்மா இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ட்டு அதையே பார்த்துட்டு தான் டைரக்டருள்ளே வந்துட்டார். என்னையே அதையே பார்த்துட்டு இருக்கேன், இல்லை சார் அதை எடுத்தா பார்த்தா தெரியுமா, நான் சாமி ராஜா என் வாழ்க்கையே முடிக்க தெரியே அப்படின்னா. எதுக்கு சொல்லணும்னா, அப்படித்தான் இருந்தேன். ஆனால் வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கலாம், அதனால யாரும் நம்பிக்கை எழுதுறாது, நம்ம என்ன இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்பிக்கை எழுக்கக்கூடாது. அதனால் வந்துட்டா எது வேணாலும் கற்றுக்கலாம். அதே மாதிரி சினிமாவில் நான் சொல்ல விருப்பம் தான், எங்கிட்ட முந்தானம் முடிச்சு அல்லது எங்கள் சின்ன ராஜா இந்த மாதிரி இது நம்ம இதெல்லாம் முதல்ல எங்கிட்ட அந்த சப்ஜெக்ட் இருந்திருந்தா வந்துன்னுமே சிறுஜூபிளி படமாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் ஒரு சூரராசித்திரங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கேவசை அப்புறம் மௌன கீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்தேன். என்னன்னா, நம்மகிட்ட எல்லாமே ஸ்டாக்கோட நம்ம வந்து சினிமாவுக்கு வரணுங்கிறது இல்லை, அவசியம் இல்லை. வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா கற்றுக்கலாம், ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு. அதனால் இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எங்கிட்ட வந்து நான் என்னென்னா, மகேந்திர சார் அழகாக சொல்லிட்டு இருந்தார், என்னென்னா டீம் ஒர்க்னாரு, நானும் சுந்தர் சிங் கொஞ்சம் முன்னால் பேசிக்கிட்டோம், என்னென்னா நாங்கள் பிரச்சனை பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சினிமாவுக்கு வரும்போது அதுக்கு முன்னால் எங்கே வேணால் ஒரு பார்பர் ஷாப்பில் போய் உட்காரலாம், ஒரு டீ கடையில் உட்காரலாம், எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், எங்கே வேணால் போகலாம். இது சினிமாவுக்கு வர வர அந்த இது அப்படியே வந்து விலைக்கு போயிடும். நம்ம லைம் லைட்டுக்கு வர 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 அதுக்கான வாய்ப்புகள் போயிடும். அதுக்கான வாய்ப்புகள் போகுதுங்கும் போது அப் டு டேட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே போயிடும். அது என்னென்னா, ஒரு ரைட்டரு ஒரு டைரக்டர் எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு கேப் வராமல் பார்த்துக்கணும். அதனால தான் நான் வந்து என் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட எப்பயுமே வாயை கிளப்பிகிட்டே இருப்பேன், நீ எங்கே குடியிருக்கிற, என்ன பண்ணுற, என்ன வாடகை, என்ன எதுன்னு ஏதாவது அசிஸ்டண்ட்டுக்கு, ஏன்னா அப் டு டேட்டில் என்ன இருக்குதோ அவங்க பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இப்போ எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு அவங்ககிட்ட பழகிக்கிறதுக்கு. எங்ககிட்ட அவங்க பழகிக்கிறதுக்கு என்னென்னா, அதாவது நாங்கள் எங்கெங்கெல்லாம் இடம்பட்டு எங்கெங்கெல்லாம் அடிபட்டோமோ அந்த இடத்தையெல்லாம் வந்து கரெக்டாக இங்கே இது இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லிட்டோம்னா அவங்க கொஞ்சம் ஜேர்னி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அப்புறம் சீக்கிரமாகவும் வந்து சேரலாம். இந்த மாதிரி பாப்டா மாதிரி வந்து நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னால் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாலேயே கூட நான் சினிமாவுக்கு வந்ததுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்த தலைமுறைக்கு தனஞ்சயன் அவர்கள் வந்து இவ்வளோ பிரமாதமாக ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் நிறைய பேர் சினிமா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிற அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க அனுபவத்துக்கு வந்து சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கும் வந்து எங்களை நாங்களே வந்து என்னென்ன புதுசு புதுசாக இருக்குது விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் சொல்லுவேன். கதைங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் கதாசிரியர் தான், ஆனால் இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதை போய் அலசி பிடிக்கிறது தெரியறது இல்லை. இப்போ அது இப்போ நான் சந்திரபாபு லைஃப் வந்து அந்தே நாட்டில் இப்போ ஓடிச்சேன். இது வந்து சாதாரணமாக வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, யார் நாடகம் போடுற கோஷ்டி. சந்திரபாபு லைஃப்லேயே வந்து 2 மிஸ்டேக்கு அவர் ரொம்ப அப்செட் ஆனது, மாடி வீட்டு ஆளுநர் ஒரு படம் எடுத்தார், அது நின்று போச்சு, அது ஒரு பெரிய அவருக்கு ஒரு வேதனை. இன்னொன்று பெரிய அவர் லைஃப்பில் ஒரு இடி வந்துட்டு வந்து கல்யாணம் முடிச்சு ஒய்ஃபை கூப்பிட்டு வரும்போது ஒய்ஃப் அழுதுருக்காங்க, என்னென்னா ஆல்ரெடி லவ் அஃபேர் இருந்தது, என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இப்போ எங்கே இருக்காருன்னா ஃபாரின் இருக்காருன்னு உடனே இப்போ அமித்ஷா அவரை ஏற்றுக்குவாரான்னா நம்பர்லாம் இருக்கா இருக்குது அப்படின்னு. இப்போது உடனே அவர் வந்து அனுப்பிச்சி வச்சாரும்போது சந்திரபாபு கேரக்டரைசேஷன் நினச்சி பார்த்தா எனக்கு அவ்வளோ இது, இவ்வளோ நல்ல கேரக்டரைசேஷன், இப்படி ஒரு ஆள் ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது இவ்வளோ நல்ல ஸ்டோரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் பிடிச்சேன். ஆனால்
ஸ்கிரீன் பிளேக்கு வரும்போது என்னன்னா அதை விட என்னோட கேரக்டர் பாலக்காட்டு மாதம் அவர் டாமினேட் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னன்னா ஸ்கிரீன் பிளே வரும்போது அப்படி வந்துருச்சு. ஸோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் பாதித்த விஷயங்கள் நிறைய இருக்கும். இது கதையாக வரும் அப்படிங்கிற அந்த ரூட்டை வந்து நம்ம இப்படி சொல்ல ஆரம்பித்தோம்னா மற்றவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் எடுத்த படத்தில் ஏன் எப்படி என்னத்தினால இந்த மாதிரி தான் எடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்களும் படம் பார்த்துருப்பாங்க, அதனால் அவங்களுக்கும் ஈஸியாக மைண்டில் ஏறும். அதனால் என்கிட்ட நீங்கள் முதல்ல கேட்டீங்களா ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், எங்கேன்னா இவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டேன், எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்டே ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னோம்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒன்று கோச்சிக்கிறது உண்டு, அதை பார்க்கணும்னா வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. சார் அப்போ கோவம் வரும்போது ஸ்கேலால் அடிப்பீங்களா முருங்கைக்காவில் அடிப்பீங்களா சார்? ஆஹா, முருங்கை ரொம்ப லேட்டாக தானே வந்தது, முந்தான முடிச்ச வரைக்கும் முருங்கை வரல. இங்கிலாண்டுக்கு பாஃப்டா சார், இந்தியாவுக்கு பாஃப்டா தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியா? இங்கிலீஷ்காரன் சொல்லும்போது பாஃப்டா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம ஆளுக்கெல்லாம் பேசும்போது நீங்கள்லாம் சொல்லும்போது பாஃப்டான்னு சொல்லுவீங்க, அந்த குழப்பத்திலேயே வந்தேன் நான். சார் இப்போ பேடில் ஸ்க்ரீன் பே எழுதுகிற டேரக்டர்ஸும் இருக்காங்க, ஐஃபோன்டா ஐபேட்ல எழுதுறவங்களும் இருக்காங்க, அங்கே போய் யோசிச்சு படம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஸ்க்ரீன் பிளேன்ற அந்த மாடியூல தாட் ப்ராசஸ் எப்படி ரைட்டிங்காக மாற்றணுன்றத பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா? டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவாங்க கிளாஸுக்கு. அப்படி இல்லைங்க, இப்போ நான் வந்து உட்கார்ந்து டைலாக்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது வந்து எங்கள் டைரக்டருக்காக உட்காந்து எழுதி கொடுத்தேன். இப்போ செவ் ப்ராஜெக்ட்டில் எங்கள் டைரக்டருக்காக நான் உட்காந்து எழுதி கொடுத்தேன். புதிய வார்ப்புகள் நானும் நடிச்சுட்டு இருந்ததுனால அங்கேருந்து அப்பப்போ எழுதிக்கிட்டேன். அப்புறம் கைதியின் டைரி அவரை போய் அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா அப்போ நான் முந்தானம் முடிச்செல்லாம் முடிச்ச அடுத்த படங்கள் எல்லாம் வேறு வேலையில் இருக்கிறேன். அதனால் வந்து கைதியின் டைரி வந்து அவருக்கு எழுதி கொடுத்துட்டேன் முதல்லையே. பாக்கி என்னோட படங்களில் பெரும்பாலும் வந்து நான் ஸ்பாட்டில் போய் தான் இது பண்ணுவேன். ஆனால் ஸ்பாட்டில் போய் பண்ணுறேன்னா அது வந்து யாருமே வந்து ஓஹோ நம்மளும் இப்படி பண்ணிடலான்னு ஈஸியாக நினச்சிடாதீங்க. ஸ்பாட்டில் போய் பண்ணுற அளவுக்கு நான் டிஸ்கஷன் வந்து அவ்வளோ தூரம் அசப்போர்ட் வச்சுருப்பேன். 2.5 மணி நேரம் எனக்கு வந்து படம் வந்து கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 2.5 மணி நேரம் படம் வந்து சொல்கிறது கிளியராக மைண்ட் இருக்கும். அதனால் அங்கே போய் எழுத்து பூர்வமாக வருமோ வழிய மற்றபடி மைண்டில் ஃபுல்லாக வச்சுருப்பேன். ஆனால் அப்படி இருந்தாலும் உட்கார்ந்து எழுதிட்டு போயிடுறதுங்கிறது என்னை கேட்டால் பெட்டர். பார்த்துக்கலாம் தெரியன்னா கைதியின் டைரி வந்து அமிதாப் பச்சன் அவர் ஹிந்தியில் பேசணும், ரைட்டர் ஹிந்தியில் எழுதணுங்கிறதுனால முழுக்க முழுக்க உட்காந்து எழுதிட்டேன். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதனால அடுத்த நாள் வேலை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சுலபமா இருந்தது. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார், நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க.